ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ் எனர்ஜியிலேருந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அயான்ஸ் ஹாவ் மோர் லேட்டஸ் எனர்ஜி. ஸோ இந்த லேட்டஸ் எனர்ஜி வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த க்வெஸ்சனில் வந்து நாலு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலு அயனிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதில் வந்து எதுக்கு மோர் லேட்டஸ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒரு லேட்டஸ் எனர்ஜி க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லையா, அதிலே லேட்டஸ் எனர்ஜி அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம்ல. ஸோ என்ன பார்த்தோம், லேட்டஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அயனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கிறது தான். அந்த லேட்டஸ் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த அயனிக் காம்பவுண்ட், சாலிட் ஸ்டேட்டில் இருக்க அயனிக் காம்பவுண்ட் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க அயான்ஸ், ஒரு பாசிட்டிவ் அயன் ஒரு நெகட்டிவ் அயன் சேர்ந்த அயனிக் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த அயனிக் காம்பவுண்ட் சாலிட் ஃபார்மில் இருக்கிறது கேசியஸ் ஃபார்ம்ஸ்க்கு தனித்தனியாக, அந்த கேட்டையான் தனியாக ஆனையான் தனியாக கேசியஸ் ஸ்டேட்க்கு டிசோசியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜியை தான் நம்ம லேட்டஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம், அந்த கான்ஸ்டிடுவன்ட் தனித்தனியாக இருக்க கேட்டையானும் ஆனையானும் கேசியஸ் ஃபார்மில் இருக்கிறது சாலிட் ஃபார்மில் அயனிக் காம்பவுண்டை ஃபார்ம் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி லிபரேட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியை தான் நம்ம லேட்டஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே லேட்டஸ் எனர்ஜிக்கான டெஃபினேஷன் தான். ஓகே, ஸோ சாலிடாக இருக்க அயனிக் காம்பவுண்ட் கான்ஸ்டிடுவன்ட் அயான்ஸாக டிசோசியேட் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி, அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடுவன்ட் அயான்ஸாக இருக்கிறது சாலிடாக அயனிக் காம்பவுண்டை ஃபார்ம் ஆகிறப்ப லிபரேட் ஆகிற, தட் இஸ் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் லேட்டஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த லேட்டஸ் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த அயனிக் காம்பவுண்டில் இருக்க அந்த பாசிட்டிவ் கேட்டையான் நெகட்டிவ் ஆனையான் இருக்கு இல்லையா, அந்த கேட்டையான் ஆனையானோட சார்ஜையும் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் சரியா. ஸோ லேட்டஸ் எனர்ஜி அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் த கேட்டையானும் சார்ஜ் ஆஃப் த ஆனையானும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வர வேல்யூ வந்து லேட்டஸ் எனர்ஜிக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அண்ட் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் இன்டு ரேடியஸ் ஆஃப் ஆனையானுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது லேட்டஸ் எனர்ஜி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். ஸோ சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் கியூ ப்ளஸ் சார்ஜ் ஆஃப் த ஆனையான் கியூ மைனஸ் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ஆர் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆனையான் ஆர் மைனஸ். ஸோ வந்து ஸோ நமக்கு வந்து க்வெஸ்சனில் காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அயனிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்து லேட்டஸ் எனர்ஜி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்று அதோட சார்ஜை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ சார்ஜ் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அந்த கொடுத்துருக்க அயனிக் காம்பவுண்டோட கேட்டையானோட சார்ஜையும் அனையானோட சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணி அது ஹையராக இருந்துச்சு அப்படின்னா லேட்டஸ் எனர்ஜி ஹையராக இருக்கும்னு சொல்லி சார்ஜை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரேடியஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது ஒரே குரூப் எலமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டாப் டு பாட்டம் வரப்போ அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா லேட்டஸ் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு. ஸோ நம்ம ரெண்டு விதமாக வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சார்ஜை வச்சு சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் பாருங்கள், ஸோ இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜை வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சார்ஜஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அயனிக் காம்பவுண்டு. ஸோ ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு இருக்குது இல்லையா, ஸோ இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா எப்படி டிசோசியேட் ஆகும், ஸ்ட்ரான்சியம் 2+ அயன் ஆகும் ப்ளஸ் ஆக்சிஜன் 2- அயன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து மெக்னீஷியம் ஃப்ளூரைடு, ஸோ இது வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா எப்படி டிசோசியேட் ஆகும், Mg2+ மெக்னீஷியம் 2+ கேட்டையான் ஆகும் அண்ட் 2F- ஃப்ளூரைடு ஆனையானாவும் டிசோசியேட் ஆகும். அடுத்து வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெக்னீஷியம் 2+ அயனாவும் ப்ளஸ் ஆக்சைடு அயனாவும் டிசோசியேட் ஆகும். அடுத்து பொட்டாசியம் ஃப்ளூரைட் பார்த்தோம் அப்படின்னா K+ F-, பொட்டாசியம் கேட்டையான் அண்ட் ஃப்ளூரைடு அயனாக டிசோசியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த அயான்ஸோட சார்ஜ் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு சார்ஜை கேல்குலேட் பண்ணலாமா. ஸோ ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடுக்கு சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் ஆஃப் கேட்டையான் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் அயனியான், ஸோ சார்ஜ் ஆஃப் கேட்டையான் 2 இன்ட்டு சார்ஜ் ஆஃப் அயனியான் 2. ஸோ நம்ம சைன் இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெறும் அந்த எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற அந்த நம்பர் நியூமரலை மட்டும் இண்டிகேட் பண்ணால் போதும். ஸோ 2 × 2 நமக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடுக்கான சார்ஜ் மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 4 வருது. அடுத்து மெக்னீஷியம் ஃப்ளூரைடுக்கு மெக்னீஷியம் 2+, ஸோ சார்ஜ் ஆஃப் கேட்டையான் 2 அண்ட் சார்ஜ் ஆஃப் அனையான் -1, ஸோ 1. ஸோ 2 × 1 2. ஸோ அடுத்து வந்து மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு Mg2+, ஸோ மெக்னீஷியம்க்கு 2 அண்ட் சார்ஜ் ஆஃப் அனையானுக்கு 2-, ஸோ 2 = 4. ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு 4 கிடைக்குது. அடுத்து பொட்டாசியம் ஃப்ளூரைடுக்கு சார்ஜ் ஆஃப் கேட்டையான் 1 ப்ளஸ் சார்ஜ் ஆஃப் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் அனையான் -1, தட் இஸ் 1.
ஸோ 1 into 1 1. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு, அதாவது சார்ஜ் ஆஃப் நம்ம அந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் இல்லையா, சார்ஜ் ஆஃப் கேட்டையான் இன்டு சார்ஜ் ஆஃப் ஆனையான் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லேட்டஸ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லேட்டஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கியூ ப்ளஸ் ஆஃப் கியூ மைனஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆஃப் ஆர் மைனஸ். ஸோ சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு, சார்ஜ் ஆஃப் கேட்டையான் அண்ட் சார்ஜ் ஆஃப் அனையான் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா லேட்டஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதுக்கு ஸ்ட்ராங்கியம் ஆக்சைடுக்கு சார்ஜ் 4 கிடைக்கிது ப்ராடக்ட் சார்ஜ், மெக்னீஷியம் ஃப்ளூரைடுக்கு 2, மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு 4, பொட்டாசியம் ஃப்ளூரைடுக்கு 1. ஸோ சார்ஜ் இதுக்கு வந்து நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோர் லேட்டஸ் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் கம்மியான சார்ஜ் தான் கிடைக்கிது மெக்னீஷியம் ஃப்ளூரைடுக்கும், இது ரெண்டையும் ஸ்ட்ராங்கியம் ஆக்சைடையும் மெக்னீஷியம் ஆக்சைடையும் கம்பேர் பண்ணுறப்போ இது ரெண்டுக்கும் வேல்யூ கம்மி தான் வருது. ஸோ டெஃபினட்டாக இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்கியம் ஆக்சைடும் ஆரல்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு, இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது கொடுத்துருக்கிற இந்த கேட்டையான் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டும் ஒரே குரூப்பில் வர எலமெண்ட்ஸ் தானே, ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பெரிலியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ராங்கியம் பேரியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணலாம், ஒரே குரூப் எலமெண்ட்ஸ்னால் ரேடியஸை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து ரேடியஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லேட்டஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கும், ரேடியஸ் கம்மியாக இருந்தால் தான் லேட்டஸ் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு க்வெஸ்சனில் மோர் லேட்டஸ் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டில் வந்து எதுக்கு ரேடியஸ் இந்த கேட்டையான் ஆனையான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால கேட்டையான் பார்க்குறோம். ஸோ கேட்டையானில் எதுக்கு வந்து ரேடியஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் லேட்டஸ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம குரூப் வைஸ் பார்க்குறப்ப வந்து அட்டாமிக் சைஸ் தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெக்னீஷியத்தை கம்பேர் மெக்னீஷியத்தையும் ஸ்ட்ராங்கியத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மெக்னீஷியம்க்கு வந்து லோ ரேடியஸ் இருக்கும் சரியா. ஸோ அப்போது மெக்னீஷியம்க்கு லோ ரேடியஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னாகும், அதுக்கு வந்து லேட்டஸ் எனர்ஜி கம்மியாக அதிகமாக இருந்தால் தான் வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும். அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு லேட்டஸ் எனர்ஜி மெக்னீஷியம் கேட்டையானுக்கும் அண்ட் அந்த ஆக்சைடு ஆனையானும் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கிடையில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரேடியஸ் கம்மியாக இருக்குது எதனால அப்படின்னா அதோடய சைஸ் கம்மிங்கிறதுனால ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ரேடியஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் Mg2+ ஆகும் O2- ஆகும் நம்மளால் டிசோசியேட் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கியம் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் சைஸில் இருக்கும் ஆக்சைடை விடவே. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக லேட்டஸ் எனர்ஜி கொடுத்தாலே ஸ்ட்ராங்கியம் 2+ ஆகும் அண்ட் ஆக்சைடு அயனோ ஆனையானாவும் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கியம்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட்டஸ் எனர்ஜி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே பாண்டை பிரேக் பண்ணிடலாம். ஆனால் மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு சைஸ் கம்மி அட்ராக்ஷன் ஜாஸ்திங்கிறனால மோர் லேட்டஸ் எனர்ஜி தேவைப்படும். ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடு ஹாவ் மோர் லேட்டஸ் எனர்ஜி தேன் ஸ்ட்ராங்கியம் ஆக்சைடு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, மெக்னீஷியம் ஆக்சைடு தான் இதோட ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தது இந்த வீடியோ லேட்டஸ் எனர்ஜி க்வெஸ்சன் வந்து புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தென்ஸ் உங்கள் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் அட்லீஸ்ட் கெமிஸ்ட்ரி குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி கெமிக்கல் பாண்டிங்கில் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீக் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் கெமிக்கல் பாண்டிங் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது க்வெஸ்சன் சால்வ் பண்ணி பார்க்கலாம்.